அடுத்த செய்தியாக நம்ம விவாதிக்க இருக்கிறது, கேள்வி கேட்க இருக்கிறது வந்து, அஸ்ஸாம் முதல்வர் ஹிமந்த் பிஸ்வா சர்மா அவர்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கர்நாடகாவில் ஒரு நிகழ்ச்சியில் பங்கெடுத்து பேசியிருக்காரு. அதில் பேசியிருக்கும் போது புதிய இந்தியாவிற்கு, புதிய இந்தியாவில் மதரசாக்கள் தேவையில்லை அப்படிங்கிற கருத்தை வச்சுருக்காரு. இந்தியாவில் வந்து சுமார் 24,010 மதரசாக்கள் இருக்கும் அப்படின்னு ஒரு தரவு சொல்லுது. அதில் ஒரு 8,500 மதரசாக்கள் வந்து அன்ரெக்கக்னைஸ்டு, பதிவு செய்யப்படாத மதரசாக்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவிற்கு இனி தேவை மருத்துவர்கள், பொறியாளர்கள், சமூக சேவை செய்யக்கூடியவர்கள், மாநிலத்திற்கும் இந்தியாவிற்கும் தேச சேவை செய்யக்கூடியவர்கள் தான் இனிமேல் தேவைப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. இப்போ இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இமந்த் பிஸ்வாஸ் சர்மா அவர்கள் தான் வடகிழக்கு மாநிலங்களுக்கு பொறுப்பாளராக இருக்கிறார். அவர் ரிசல்ட்டும் கொடுத்துருக்கிறார். சமீபத்தில் நடந்து முடிந்த தேர்தலில் மீண்டும் பாஜக அங்கே ஆட்சியை பிடிச்சிருக்குது. அதற்கு முழு முதற் காரணம் இமந்த பிஸ்வாசா. ஏன்னா தொடர்ச்சியாக அங்கே பிரயாணம் மேற்கொண்டு பிரச்சாரங்களை எல்லாம் ஒருங்கிணைத்தவர் அவர் தான். இன்னொன்று, அவர் வந்து ஒரு அவுட் ஸ்போக்கன், மனசில் பட்டதை அவர் வந்து தைரியமாக சொல்லக்கூடியவர். இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, அவர் இரண்டு முறை காங்கிரஸில் இருந்து எம்எல்ஏ ஆனவர். வந்தவர் ஆனால் அவர் வந்து இப்பொழுது தீவிரமாக இந்துத்துவ கருத்துக்களை பேசி வருகிறார் அப்படிங்கிறது உண்மையிலேயே பாராட்டத்தக்கது. அதாவது ஒரு சில தலைவர்களால் தான் பாஜகவிலேருந்து வெளியிலையும் போவாங்க, இல்லை வேறு கட்சியிலேருந்து பாஜக வருவாங்க, ஷிஃப்ட் அது நடக்கும், அது அரசியலில் அது சகஜம். ஆனால் அந்த கொள்கை சார்ந்து யார் அசிமிலேட் ஆகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்படி பார்த்தோன்னா, இதே போல் காங்கிரஸிலிருந்து தமிழக பாஜகவிற்கு அப்பொழுது வந்தவர், அப்பொழுது வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்தார். அப்பொழுது தமிழகத்தில் அவர் காங்கிரஸிலிருந்து ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியம் உண்டு. ரங்கராஜன் குமாரமங்கலம் அவர்கள் பாஜகவிற்கு வந்தார், அமைச்சராக இருந்தார். அவரும் மிக விரைவிலேயே தன்னை வந்து அக்கமடேட் பண்ணிக்கிட்டார். பிஜேபி அதோடைய கொள்கை தன்னை வந்து அதில் அசிமிலேட் பண்ணிக்க முடிஞ்சது அவரால். அதே போன்று ஒருவரை நான் பார்ப்பது, ரங்கராஜன் குமாரமங்கலம் ஒரு அதிரடியான அரசியல்வாதி கிடையாது, ஒரு டூ கெட்டர், என்ன முடிக்கணுமோ அந்த இதை முடித்து வைத்து கூடக்கூடிய ஒரு எஃபிஷியண்டான அமைச்சராக இருந்தாருங்கிறது ஒரு பக்கம். இவர் எப்படின்னா, பல வளர்ச்சி திட்டங்களை இந்த பக்கம் முதல்வராக இருந்து செய்து கொண்டிருக்கிறது ஒன்று, ஒரு பார்ட்டு. இன்னொன்று, அதிரடியாகவும் பேசக்கூடியவர், ஒரு பிரச்சார பீரங்கியாகவும் இருக்கக்கூடியவர் இமந்த பிஸ்வாசா. அவர் இந்த கருத்தை சொல்லியிருப்பது மிகவும் வரவேற்கத்தக்கது. அது இந்தியாவில் மட்டும் இல்லை, உலக அரங்கிலே கூட இந்த கருத்து இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வர தொடங்கி இருக்கிறது. பிரான்ஸிலேயே கூட பார்க்குறோம், சமீபத்தில் 300 மதரசாக்கள் மூடப்பட்டன. மேக்ரான் அவர்கள் மீண்டும் இப்பொழுது பிரதமராக ஆன பிறகும் கூட அவர் அந்த பிரச்சாரத்தை தான் முன்னெடுத்தார். இது வந்து ஏற்கனவே செய்திருக்க வேண்டும் என்று அவருக்கு எதிராக போரிட்ட, அதாவது இந்த எலெக்ஷனில் அவருக்கு எதிராக நின்றவர் கூட பிரச்சாரம் மேற்கொண்டார். ஆனால் ஒரு நேரத்தில் ஒரு லெஃப்ட் ஐடியாலஜியில் இருந்த மேக்ரான் அவர்கள் தீவிர வலதுசாரி இப்பொழுது இமந்த பிஸ்வாசா எப்படி பேசுகிறாரோ அதே போல் அவர் பேச ஆரம்பித்தார். எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. அதனால தான் இந்தியாவிலே கூட பிரான்ஸுக்கு எதிரான கருத்துக்களை எல்லாம் சொல்ல ஆரம்பித்தார்கள். என்னென்னா, இங்கே இந்த அதாவது மோடி பேசக்கூடிய அதே லாங்குவேஜ் வந்து மேக்ரானும் பேசுகிறார், இஸ்லாத்திற்கு எதிராக பேசுகிறார் அப்படின்லாம் பிரச்சாரம் பண்ணாங்க. வாக்கு வங்கிக்கு அவங்க பயப்படலாம், தேசத்துக்கு எது நல்லதோ அந்த மொழிக்கு வந்துட்டாங்க. காரணம், சமீபத்தில் கூட அங்கே வந்து ஒரு பள்ளியில் ஸ்கூல் டீச்சர் பேசும்பொழுது முகமது நபியை தவறாக பேசிட்டாருன்னு சொல்லி ஒருத்தர் கத்தியால் குத்தினார். அதற்கு பிறகு ஒரு பெரிய ரெய்டு நடந்தது, பல மதரசாக்கள் மூடப்பட்டது. அதற்கு அவங்க என்ன சொன்ன காரணமாக சொன்னது என்னென்னா, மதரசாக்களில் வெறும் மதக்கல்வி மட்டும் சொல்கிறதில்லை, பல ரேடிக்கலைசேஷன் அங்கே நடக்குது, தீவிர மதவாதம் அங்கு ஊட்டப்படுகிறது. அதனால் வந்து அதில் வந்து வெளியில் வர ஆள் ஒரு லோன் உல்ஃபாக மாறி அவன் பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுகிறான். அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு பயங்கரவாத செயலுக்கும் அவன் சார்ந்த மதத்தையும் அங்கு சொல்லப்பட்டிருக்கிற அந்த கருத்துக்களை உள்வாங்கி தான் நான் இதை செய்கிறேன்னு அவன் பகிரங்கமாக வெளிப்படுத்துகிறான். அதனால் ஸ்ட்ரீம்லைன் செய்ய வேண்டிய தேவை ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி உலக நாடுகள் ஒவ்வொன்றிலையும் இதை பேச ஆரம்பிச்சு. ஜெர்மனியில் இப்போ பேசுகிறாங்க, யூகேயில் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க. ஏன்னா அவங்க தலையில் என்ன கூட இனிமேல் லண்டன் மேயராக ஒரு இஸ்லாம் அல்லாதவரை கொண்டு வர முடியாதோ அப்படிங்கிற சிச்சுவேஷன். ஆனால் நிறைய இடத்துல வந்து இமிக்ரேஷன், இல்லீகல் இமிக்ரேஷன், சிரியாவிலேருந்தும்
ஈரான்லேருந்தும் மற்ற நாடுகளிலிருந்தும் அங்கே போய் சேர்ந்துட்டு, அதாவது இஸ்லாம் அரசில் இருக்கக்கூடிய அந்த நாடுகளுக்கு போகாமல் இஸ்லாம் சாராத யூரோப்பியன் கண்ட்ரியில் போய் உட்காந்துக்கிட்டு அங்கே பல இடங்களில் பிரச்சாரம் பண்ணுறாங்க. புதிதாக மதரசாக்கள் அங்கு தொடங்குகிறது. இன்னொன்று, இந்த மதரசா இந்த கல்விக்கூடங்களில் ஜஸ்ட் லைக் தட் வந்து லா என்ஃபோர்ஸ்மெண்ட்டு உள்ளே போக முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. நீங்கள் அப்போ திடீர்னு போனீங்கன்னா இது சிறுபான்மையருக்கு எதிராக செயல்படுகிறார்கள் ஒன்று, பிரச்சாரத்தை எளிதாக அவர்களால் திசை திருப்ப முடியும். இப்போ சமீபத்திலேயே கூட பார்த்தீங்கன்னா இங்கே மணலி பக்கத்தில் பிடிச்சாங்க ஒரு இல்லீகல் மதரசா. இதில் வந்து கொல்கட்டாலேருந்து மற்ற மாநிலங்கள்லேருந்து சிறார்கள் துன்புறுத்தினாங்கன்னு ரெண்டு பேர் மேலே கூட கேஸ் இருக்குது. அதே போல் வேலூர் பக்கத்தில் காட்பாடியில் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு தடவை பிடிச்சாங்க பெங்கால்லேருந்து. இது போல் 200 மேற்பட்ட இளம் சிறார்களை அழைச்சிட்டு வந்து அங்கே ஏதோ ஒரு பயிற்சிக்காக தான் அழைச்சிட்டு வந்தாங்க. அப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய ரயில்வே காவல்துறை அவங்கள பிடிச்சு கேட்கும் பொழுது உள்ளூரில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்புகள் வந்து அங்கே சண்டை போட்டு அவங்களை மீட்டு கொண்டு சென்ற அந்த செய்திகளையும் இங்கே பல முறை நாம் பேசியிருக்கிறோம். ஆகவே ஒரு மதரசா நடக்குது, அங்கே ஏதோ ஒரு குழந்தைங்களுக்கு மதக்கல்வி சொல்லி கொடுக்குறாங்கன்னு, ஆனால் அடிப்படைவாத அமைப்புகள் அதற்கு ஏன் அவ்வளவு ஏதோ ஒரு இல்லீகல் நடக்குதுன்னு ஒரு லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏதோ ஒரு நடவடிக்கை எடுக்கும் பொழுது ஏன் பாஞ்சு வரணும்? அங்கே என்ன ஓட்டப்படுகிறது அவங்களுக்கு? வெறும் மதக்கல்வி மட்டும் அங்கே சொல்லப்படுகிறதா, வேறு அங்கே என்ன சொல்லிக் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு டவுட் வருது. சிலபஸ்லாம் என்னென்னு தெரியல. அதனால தான் இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மதரசாக்களில் பொது கல்வியை கொண்டு வர வேண்டும். சாதாரணமாக இப்போ ஜென்ரலாக இப்போ எல்லா ஸ்கூல்லையும் எப்படி சயின்ஸ், ஆர்ட்ஸ், இன்ஜினியரிங், மெடிசன், அதே போல் இங்கே சயின்ஸு, மேக்ஸு, லாங்குவேஜு, இது மாதிரி. இப்போ நீங்கள் தோ நீங்கள் மதக்கல்வி 5 தொழுகிறதுக்கு எப்படியெல்லாம் தொழுகணும்னு நீங்கள் ஒரு சிஸ்டம் வச்சுருந்தால் கூட பொது கல்வியையும் அதில் நீங்கள் சொல்லித்தரப்பட வேண்டும் என்று சொன்னாங்க. உத்தரப்பிரதேசத்தில் திரு யோகி ஆதித்யநாத் அவர்கள் இதே போன்ற இந்த த்ரெட்டை அவருக்கும் புரிய ஆரம்பிச்சிருச்சு. பல மதரசாக்கள் இல்லீகலாக, அப்போ நீங்களே சொன்னீங்க 8000 மேலே இருக்குன்னு சொல்கிறீங்க நாடு முழுக்க. இதே போன்ற அன்ரிஜிஸ்டர்டு மதரசாஸ் நிறையா இருக்குது, அவங்கள மானிட்டர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறதுனால இங்கே மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதரசாக்களும் ரிஜிஸ்டர் செய்யப்பட வேண்டும் என்று ஒரு பெரிய டிரைவ் அவர் ஆரம்பித்தார். குழு போடுறாரு, குழு போட்டால் அது ஆரம்பித்தாங்க டிரைவ். அப்பொழுது ஆரம்பத்தில் ஒரு சில இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்புகள் என்ன இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தன. பிறகு யோகி அவர்களுடைய செயல்முறை எப்படி இருக்கும்னு ஒரு சிலருக்கு புரிந்ததுனால அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்காதீங்க, நம்ம அவங்கள ரிஜிஸ்டர் பண்ண சொல்கிறாங்க, நம்ம பண்ணிட்டு போவோம் அப்படின்னு பல அமைப்புகளை சார்ந்த பெரியவர்களே பேச ஆரம்பித்தாங்க. ஏன்னா யோகி அடுத்த நடவடிக்கையை அவர் எப்படி எடுப்பாருங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அங்கே வந்து ரவுடிசத்தில் ஈடுபட்டவர்கள் அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணுறது, என்கவுண்டர் பண்ணுறதும் இல்லை, அவர்கள் சார்ந்த சொத்துக்கள் என்ன ஆகுது, பறிமுதல் செய்யப்படுது, படைப்படுறதை இடித்து தள்ளப்படுகிறதுங்க பார்க்குறோம். இதெல்லாம் தெரிஞ்சதுனால அவங்க சொல்கிறத கேட்போம் அப்படின்னு. ஆகவே இது அஸ்ஸாமாக இருக்கட்டும், உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும், இந்தியா முழுமைக்கும் இது செயல்படுத்தப்பட வேண்டும். என்னென்ன மதர்சா இருக்குதோ எல்லாம் ரிஜிஸ்டர் செய்யப்பட வேண்டும். அதில் இல்லீகல் எது, லீகலாக என்ன நடக்குது, அங்கு என்ன சொல்லித்தரப்படுகிறது, அதை மானிட்டர் பண்ணக்கூடிய சிஸ்டம் நம்மளிடம் இருக்கிறதா, இதையெல்லாம் பார்க்க வேண்டும். எப்படி யூரோப் கண்ட்ரிஸ் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வருகிறதோ அதே போல் இந்தியா மதச்சார்பற்ற நாடு, ஆகவே எந்த ஒரு மதத்திற்கும் இது ஆதரவாக இந்த தேசம் இருக்க முடியாது. அங்கு என்ன கல்வி சொல்லப்படுகிறது, அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள் மெயின் ஸ்ட்ரீமில் அவங்க படிக்கணும், அவங்களும் அப்போ அதுதான் எம்என் பிஸ்வாசா, நான் டாக்டராக வரணும், ஒரு இன்ஜினியராக வரணும் அப்படின்னு சொல்கிறார். மாநிலத்துக்கு சேவை செய்யணும், இந்திய தேசத்துக்கு சேவை செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறார். அவர் சொல்ல கருத்து மிகவும் சரி, இது நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இது ஒரு, அதாவது நமக்கு அதில் நம்பிக்கை இல்லை, டீராடிகலைசேஷன் ஒருத்தர் ரேடிகலைஸ் ஆன பிறகு டீ ரேடிகலைசேஷன் எப்படி செய்ய முடியும்னு நமக்கு தெரியல. அட்லீஸ்ட் இந்த சின்ன வயசுலேருந்து இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த ரேடிகலைஸ் ஆகிறதுங்கிறது கொஞ்சம் குறைபடும் அப்படிங்கிறது நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறது.